டெல்லியில் நாளை கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. அமைச்சக ஆவணங்கள் திருட்டு விவகாரத்தில் கைதானவர்களிடம் தீவிர விசாரணை. 10,000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக திடுக்கிடும் தகவல். மாநில தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு எதிரொலி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அச்சுதானந்தன் விலகுவதாக தகவல். சட்டப்பேரவையில் சபாநாயகரை தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் முற்றுகையிட்ட விவகாரம், விளக்கம் அளிக்குமாறு உரிமைக்குழு நோட்டீஸ். கோவையில் தனியார் நிறுவன ஊழியரின் காரில் இருந்த 100 சவரன் நகைகள் கொள்ளை, சிசிடிவி கேமரா உதவியுடன் போலீசார் விசாரணை. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை நாளை எதிர்கொள்கிறது இந்தியா. பந்துவீச்சாளர் ஸ்டெயின் அணிக்கு திரும்பியதால் இந்தியாவுக்கு நெருக்கடி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நாளை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 23ஆம் தேதி துவங்கி மே மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் நாள் காலை 11 மணிக்கு ஜனாதிபதி உரையும் அதற்கு அடுத்த 2 நாட்கள் உரை மீதான விவாதங்களும் நடைபெறும். கூட்டத்தொடரில் நிலக்கரி சட்டம், காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு சட்டம், நிலம் கையகப்படுத்தும் சட்டம் உட்பட 6 அவசர சட்டங்களை நிறைவேற்றப்பட உள்ளன. 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட், 27ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பொது பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நாளை கூடுகிறது. பட்ஜெட் தொடர்பான ஆவணங்களை திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 5 பேரை 3 நாள் போலீஸ் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெட்ரோலிய அமைச்சரகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை திருடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்ற வழக்கில் ஏற்கனவே 2 அரசு ஊழியர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கைதானவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் அந்த ஆவணங்கள் கைமாறிய வழக்கில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயர்மட்ட அதிகாரிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக ஆவணங்களின் திருட்டில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தண்டனையில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரியும் துணை பொதுச் செயலாளர்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஆவணங்கள் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பத்திரிகையாளர் சாந்தனு சைக்கியா திருடப்பட்ட ஆவணங்கள் மூலம் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற இருந்ததாகவும், அதனை தடுப்பதற்காக மட்டுமே தான் முயற்சித்ததாகவும் போலீசாரிடம் திடுக்கிடும் வாக்குமூலங்களை அளித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மூத்த தலைவர் அச்சுதானந்தன் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 4 நாள் மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. முதல் நாள் மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். மாநில செயலாளர் பினாரயி விஜயன், மூத்த தலைவர்கள் கொடியேறி பாலகிருஷ்ணன், V.S. அச்சுதானந்தன் ஆகியோரும் பங்கேற்றனர். அப்போது அச்சுதானந்தனின் ஆதரவாளர்கள் அவரை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். அதில் கட்சியின் நிர்வாகிகள் அச்சுதானந்தனை புறக்கணித்த நிகழ்வுகள் அவருக்கு உரிய மரியாதை அளிக்காதது, எதிர்ப்பாளர்கள் கட்சிக்குள் ஏற்படுத்தும் குழப்பங்கள் குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மாநாட்டு அழைப்பாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாநில செயலாளர் பினராயி விஜயன் அமைப்பின் அறிக்கையை சமர்ப்பித்தார். அப்போது அச்சுதானந்தன் குறித்து தாக்கி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அவர் கூட்டத்தை விட்டு வெளியேறியதாகவும், வீட்டிற்கு திரும்பிய பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது.
இதைத் தொடர்ந்து தனக்கு எதிரான தீர்மானத்தை கட்சியின் அரசியல் தலைமை குழு நிராகரித்தால் மட்டுமே மாநாட்டிற்கு திரும்புவதாக தலைமை குழு உறுப்பினர்களிடம் அச்சுதானந்தன் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கட்சியில் தொடர்ந்து அவர் நீடிப்பார் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் சபாநாயகரை முற்றுகையிட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேருக்கு அவையின் உரிமை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பேரவையில் கடந்த 19 தேதி நடைபெற்ற விவாதத்தின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் மோகன்ராஜ், சந்திரகுமார் உள்ளிட்ட 6 பேர் பேரவைத் தலைவர் தனபாலை முற்றுகையிட்டு ஆவேசமாக பேசியதோடு அவரை தாக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றச் சென்ற அவை காவலர்களை தாக்கியதாகவும் புகார் கூறப்பட்டது. அவையில் தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் இவ்விவகாரம் உரிமைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து அவையின் உரிமைக்குழு ஆய்வு நடத்தியது. இந்நிலையில் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்ட எம்எல்ஏக்கள் மோகன்ராஜ், சந்திரகுமார், வெங்கடேசன், பார்த்திபன், தினகரன் மற்றும் சேகர் ஆகியோருக்கு அவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டது குறித்து வரும் 27 தேதிக்குள் அவர்கள் 6 பேரும் விளக்கம் அளிக்கும்படி அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் தனியார் நிறுவன ஊழியர் காரில் வைத்திருந்த 100 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளாங்குறிச்சி அருகே உள்ள வெள்ளனப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார் என்பவர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். குடும்பத்துடன் காரில் சென்ற அவர் அவினாசி சாலையில் சித்ரா என்ற பகுதியில் காரை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது காரில் 2 பைகளில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். நகைகளுடன் 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதும் காரின் கதவை திறந்து இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதும் தெரிய வந்தது. நின்றிருந்தது இந்த மாதிரி நகையுமே பணம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோப்பமனையில் வந்து பார்த்து செக் பண்ண போயிட்டுருக்காங்க. யார் எடுத்தாங்க என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்தினர். மோப்பநாய் வரவழைக்கப்பட்டது. கொள்ளை நடந்த உணவகத்தின் அருகில் உள்ள தனியார் நிறுவனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். மர்ம நபர்களை பிடிக்க அவினாசி சாலையில் வாகன தணிக்கையர் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச பொது திட்டம் தொடர்பாக மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் விரைவில் கூட்டணி ஆட்சி அமைகிறது. காஷ்மீரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. ஆட்சி அமைக்க உமர் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு அளித்த போதிலும் காஷ்மீரின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மை கருதி அக்கட்சிகளின் ஆதரவை நிராகரிப்பதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் முப்தி முகமது சையத் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சியுடன் மக்கள் ஜனநாயக கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பிரிவு 370 உட்பட குறைந்தபட்ச திட்டம் குறித்து இரு கட்சிகளிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டின்படி காஷ்மீர் முதல்வராக தான் பொறுப்பேற்க உள்ளதாக முப்தி முகமது சையத் கூறினார். விரைவில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி தனது 2வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை நாளை சந்திக்கிறது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மண்ணில் 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது 2வது லீக் போட்டியில் நாளை தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது. முதல் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய உற்சாகத்தில் உள்ள இந்திய வீரர்கள் அதே வேகத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தும் நோக்கத்தில் களமிறங்க உள்ளனர். இதுவரை உலகக்கோப்பை போட்டியில் 3 முறை தென்னாப்பிரிக்க அணியை சந்தித்த இந்திய அணி 1 முறை கூட வெற்றியை சந்தித்ததில்லை. எனவே டிவிலியர்ஸ், ஆம்லா, ஸ்டெயின், பிளாண்டர் உள்ளிட்ட டாப்டன் சிறந்த வீரர்களை கொண்ட தற்போதைய தென்னாப்பிரிக்க அணியை தோனி தலைமையிலான இந்திய அணி வீழ்த்தி சாதனை படைக்கும் என ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்துள்ளனர்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியது. மும்பையிலிருந்து சென்னை வரும் ரயிலில் போதைப் பொருள் கடத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அதிகாலை சென்னை வந்த மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவர்கள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது சென்னையைச் சேர்ந்த 2 தொழிலதிபர்கள் 3 கிலோ போதைப் பொருளை கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிடிபட்ட இருவரும் சகோதரர்கள் என்பதும் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச சந்தையில் 3 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் என்றும் தெரிவித்துள்ள போலீசார் கடத்தலில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இருசக்கர வாகன விற்பனை மையங்களில் 8 லட்சம் ரூபாய் கொள்ளை, ஊழியர்கள் காவலாளிகளிடம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 137வது பிறந்த தினம், வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவின் குடும்ப விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவின் பேரன் தேஜ் பிரதாப் யாதவிற்கும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ராஜலட்சுமிக்கும் வருகிற 26ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இட்டாவா மாவட்டத்தில் உள்ள சாய்பை கிராமத்தில் இன்று திலகமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். இந்த விழாவில் முலாயம் சிங் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசிய பிரதமர் மோடி திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திருத்தணி அருகே இருசக்கர வாகன விற்பனை மையங்களில் 8 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆர்கேபேட்டை அருகே பத்மாபுரத்தில் பாலா என்பவருக்கு சொந்தமான விற்பனை மையத்தில் முதலில் கொள்ளை நிகழ்ந்துள்ளது. விற்பனை மையத்தில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்ட வசூல் பணமான 5.5 லட்சம் ரூபாயையும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதிரி பாகங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோல கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த 2 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்துள்ளனர். ஒரே நேரத்தில் இரு விற்பனை மையங்களில் கொள்ளை நடந்துள்ளது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடங்களில் விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டதோடு மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. மேலும் கொள்ளை நடந்த அன்று பணியில் இருந்த ஊழியர்கள் காவலர்கள் ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 137வது பிறந்த தினத்தில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரவிந்தர் ஆசிரமத்தில் திரண்டனர். பின்னர் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையிலும் அவர்கள் பங்கேற்றனர். பிறந்த நாளை ஒட்டி அரவிந்தர், அன்னை ஆகியோர் பயன்படுத்திய அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்ததோடு பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. பரமக்குடியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 15வது ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பால்குடம் எடுத்தனர். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். விழாவில் தர்மபுரம் ஆதீனம், சிதம்பரம் மௌனசாமி மடத்தின் ஆதீனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பரமக்குடி வைகை ஆற்றில் தேங்கிய சாக்கடை சகதியில் விழுந்து முதியவர் ஒருவர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வைகை ஆற்றில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மணல் திருட்டு காரணமாக ஏற்பட்டுள்ள பள்ளங்களில் மழை நீரும் சாக்கடை நீரும் கலந்து தேங்கி நிற்பது வழக்கமாக உள்ளது. இவ்வாறான பள்ளங்களில் ஒன்றில் பரமக்குடி தரைப்பாலம் அருகில் வசித்து வந்த நெசவாளர் கிருஷ்ணமூர்த்தி என்ற முதியவர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் சம்பவ பகுதியை பார்வையிட்டார். அப்பகுதியில் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். வடசென்னை அனல்மின் நிலைய 3வது அலகில் கொதிகலன் இணைப்பு குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தின் முதல் நிலையில் உள்ள 3 அலகுகளில் 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. அலகு 1 மற்றும் 2 நேற்று முன்தினம் கொதிகலன் இணைப்பு குழாயில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக அங்கு 420 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. பழுது சீரமைக்கப்பட்டு தற்போது அதில் மின் உற்பத்தி துவங்கிய நிலையில் தற்போது 3வது அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. சீரமைப்பு பணிகளுக்காக ஏற்கனவே பாரத மிகுமின் நிறுவனத்தின் மூலம் தரமான உதிரி பாகங்களை வாங்கும் முறையை கடைபிடிக்காமல் தற்போது இடைத்தரகர்கள் மூலம் தரமற்ற உதிரி பாகங்களை தனியார் நிறுவனங்கள் மூலம் தமிழக மின்வாரியம் பெறுவதே இதுபோன்ற பழுதுகளுக்கு காரணம் என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி அருகே நடைபெற்ற 18ஆம் படி கருப்பசாமி கோவில் விழாவில் பூசாரி அரிவாள் மீது நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறிய காட்சி அப்பகுதி மக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசனையந்தில் கிராமத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோவில் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கோவிலில் பூசாரிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பூசாரி 38 அரிவாள் மேல் நின்றபடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். இந்த விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 21 அருவாள் மேல் ஏறி அனைவருக்கும் அருள்வாக்கு கூறினார்கள். இதை இன்னும் எல்லோரும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக 60 குடம் மிளகாய்பொடி கலந்த மிளகாய்பொடியை கரைத்து அவர் மேல் சாத்தி அவர்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி பிணி பீடை எல்லாம் அனைத்தும் விலகுவதற்காக ஒரு சாங்கியமாக எழுத்து அருமையாக செய்து. மனித வாழ்வோடு ஒன்றிவிட்ட பறவை இனங்களில் பண்டைய காலந்தொட்டே கலாச்சார சின்னமாக போற்றப்பட்டு வரும் காகங்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்து வருகிறது என்றொரு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரிதாகி வரும் அந்த கரையும் காகத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம். காணாமல் போகிறதா காகங்கள், காரணம் என்ன? பிரபஞ்ச இயக்கத்தில் பறவைகள் ஓர் அற்புதம். சுற்றுச்சூழல்வாதிகளாய் இயற்கை சீற்றங்களாகட்டும் பேரழிவுகளாகட்டும் உள்ளுணர்வின் மூலம் உணர்ந்து கனப்பொழுதில் உலகிற்கு உணர்த்த எச்சரிக்கை கூச்சலிடும் பட்சிகளாகவும் மனித குலத்தை வழிநடத்தும் குருமார்களாகவே பார்க்கப்படும் இவ்வினங்கள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. அந்த வரிசையில் அழிந்து வரும் பறவை இனங்களாக பார்க்கப்படும் மனிதர்களின் அருகாமையில் வாழும் சிட்டுக்குருவிகளுக்கு அடுத்தாற்போல் காகங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்றொரு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுசரிப்பே எங்களின் சிரிப்பு, தேடி வாழ்ந்தாலும் கூடி உண்போம் என்று ஒற்றுமைக்கு இலக்கணமாய் புத்தி கூர்மைக்கும் தந்திரத்திற்கும் அடையாளமாய் திகழும் காகங்கள் மனித பண்பாட்டில் முக்கிய இடம் வகிக்கிறது. பழமையான பறவை இனமாக கருதப்படும் இவ்வினம் கலாச்சார சின்னமாகவும் சனி பகவானின் வாகனமாகவும் சித்தர் உருவாகவும் மூதாதையர்களின் அம்சமாகவும் போற்றப்பட்டு வணங்கப்படுவதுடன் காகம் கரைந்தால் விரைந்து வருவார் விருந்தாளி என்றும் காலையில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றொரு நம்பிக்கை. முன்பெல்லாம் காணும் இடமெங்கும் கூட்டம் கூட்டமாய் பறந்து திரியும் காகங்களை இன்றைக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணோம். பெரும்பாலான நகரங்களில் இந்நிலை என்றாலும் கிராமங்களில் ஆங்காங்கே காண முடிகிறது என்பது ஆறுதல் அளித்தாலும் இவ்வினங்களின் குறைவிற்கு காரணம் என்னவென்று அலசி ஆராய்ந்தால் குறைந்து வரும் இயற்கை சார்ந்த வளங்கள், குறுகிய தானிய விவசாயம், நிறைந்து வரும் செயற்கை கதிர்வீச்சுகள்,
மற்றும் வாகன நெரிசல்கள் போன்ற பாதிப்புகளால் இவ்வினம் குறைந்து வருகிறது என்றும், உலக அளவில் மனித வாழ்வில் ஒன்றாக கலந்துவிட்ட இவ்வினங்களை காக்க நடவடிக்கை எடுத்து பாதுகாக்காவிட்டால் எதிர்காலத்தில் படங்களில் மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்ளும் பறவை இனங்களின் பட்டியலில் காகமும் இடம்பெற்றுவிடும் என்று கலக்கத்துடன் கூறும் ஆர்வலர்கள், நாம் ஒவ்வொருவரும் இவ்வினத்தை காக்க முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோளும் விடுக்கின்றனர். ஏதோ சிறகடித்து திரிவதில்லை பறவை இனங்கள். அவை தீதையும் நன்றையும் மனிதனுக்கு உணர்த்தும் ஜீவராசிகள். கால ஓட்டத்தின் கண்ணாடியாய் மனித வாழ்வின் பின்னாடியே சுற்றித் திரியும் இவ்வினங்களை காத்தால் மட்டுமே பின் விளைவுகளை அப்புறப்படுத்த முடியும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.